பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தீபாவளியை பற்றி தீபாவளிக்குன்னு நிறைய கதைகள் இருக்கு ஆனா தீபாவளி பண்டிகை தீமையோட வடிவான அசுரர்களை கடவுளோட அவதாரம் அழிச்சதுனால உருவானதுன்னு இந்துக்கள் புராணங்கள் சொல்லுது நம்மள பெரும்பாலானவங்களுக்கு தெரியும் நரகாசுரன் கதை நரகாசுரனோட உண்மையான பெயர் தான் பவுமன் திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை தொலைச்சு அசுரர்களை அழிக்க போனப்போ அவரோட ஸ்பரிசத்தால பூமாதேவிக்கு பிறந்தவன் தான் இந்த நரகாசுரன் அசுர வத தப்பம் பிறந்தவன் அப்படின்றதுனால அசுர சுபாவம் அவனுக்கு இயல்பாவே அமைஞ்சிடுச்சு நரன் அப்படின்னா மனிதன் மனிதனா இருந்தாலும் துர்குணங்கள் நிரம்பியவனா இருந்ததுனால நரக அசுரன் பெயர் வந்து அந்த பெயரே நரகாசுரன் மாறிட்டு இவன் தேவர்களுக்கும் மக்களுக்கும் நிறைய துன்பங்களை கொடுத்துட்டு வந்தான் இதை தெரிஞ்சுக்கிட்ட மகாவிஷ்ணு அவனை கொல்லணும்னு நினைச்சாரு ஆனா அவன் பூமி தாய்க்கு பிறந்தவன்றது னால அந்த தாயை தவிர வேற யாராலையும் அவன் கொல்ல முடியாத வரத்தையும் பெற்றிருந்தான் அதனால மகாவிஷ்ணு ஒரு தந்திரம் செஞ்சாரு நரகாசுரனோட போர் செஞ்சாரு அவன் மகாவிஷ்ணு மேல அம்பு எஞ்சான் இந்த அம்பு பட்டு அவர் மயக்கம் அடைவது போல கீழே விழுந்தாரு இதை பார்த்த சத்யபாமா கோபம் வந்து நரகாசுரனை போருக்கு அழைச்சாங்க சத்யபாமா பூமியோட அவதாரம் தெரியாத நரகாசுரன் அவங்க கூடயும் போர் செஞ்சான் அன்னையோட அம்புக்கு பலியாகி கீழே விழுந்தான் அப்பந்தான் அவனுக்கு சத்யபாமா தன்னோட தாய்ன்னு தெரிஞ்சுது அவங்க கிட்ட அம்மா நான் மறைஞ்ச இந்த நாள் மக்களோட மனசுல நிக்கணும் என்னோட பிடியில் இருந்து விடுபட்ட தேவர்களும் மக்களும் இந்த நாளை இனிப்பு வழங்கி ஒளிமயமா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிட்டான் மகாவிஷ்ணுவும் சத்யபாமாவும் அவனுக்கு வரம் கொடுத்தாங்க இதனால நரகாசுரன் மறைஞ்சு மக்கள் மகிழ்ச்சி பொங்கிய நாள் தான் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுது இத கிருஷ்ண லீலைன்னு சொல்லுது புராணங்கள் வால்மீகி ராமாயணத்துல ராமன் கொடியவனான ராவணனை அழிச்சிட்டு தன்னோட வனவாசத்தை முடிச்சு மனைவி சீதையோட சகோதரன் லக்ஷ்மணனோட அயோத்திக்கு திரும்பிய நாளை மக்கள் விளக்கேற்றி கொண்டாடினாங்க அதோட தொடர்ச்சியா தீபாவளி பெருந்ததுன்னு இன்னொரு கதை சொல்லப்படுது பொதுவாக தீபாவளி ஐப்பசி மாதங்கள்ல தான் வரும் ஆனா ஒரு சில வருஷங்கள்ல இந்த மாதத்துல மாற்றம் நடப்பது உண்டு ஐப்பசி இல்லைன்னா புரட்டாசி இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் இந்த பண்டிகை கொண்டாடப்படுது விஷ்ணு புராணத்துல தீபாவளி அன்னைக்கு அதிகாலையிலே எழுந்து குளிச்சிட்டு மகாலட்சுமி பூஜையை அனுஷ்டித்து தீபங்களை ஏற்றி வீடு நிறைய வச்சோம்னா லட்சுமி கடாட்சம் கை கிடைக்கும்னு சொல்லுது இதுக்கு இன்னொரு கதையும் இருக்கு ஸ்கந்த புராணத்து படி சக்தி தேவியோட இருபத்தி ஒரு நாள் கேதார கௌரி விரதம் முடிஞ்சது இந்த தினத்துலதான் விரதம் முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா சிவன் சக்தியை தன்னுல ஒரு பாதியா ஏத்துக்கிட்டு அர்த்த நாரீஸ்வரரா உருவம் எடுத்தாரு இறைவன் ஜோதி வடிவமா நமக்குள்ளேயே இருக்கிறாரு இந்த ஜோதி வடிவான இறைவனை வழிபடுவதுக்கான சிறப்பு நாள் தான் தீபாவளி தீப வழிபாட்டை தீபாவளின்னு நம்ம சொல்லிக்கலாம் மேலும் ஆண்ல பெண் சரிபாதியா இணையிற நன்னால நினைவுபடுத்துவதற்காக தீபாவளி அமைஞ்சதா சொல்லுது ஸ்கந்த புராணம்